பாதுகாப்பதனூடாக அந்த சூலத்தொகுதி அது வாழ்ற சூலத்தொகுதியையே பாதுகாக்கக்கூடியதாக இருந்தால் அந்த மாதிரியான இனத்தை நாங்கள் கலாச்சார இனம் என்று சொல்லுவோம். சரி பாத்தீங்களானால் அப்ப ஒரு சூலத்தொகுதியில ஒரு இனத்தை என்ன தெரிவு செய்யும் இப்ப அவற்றின் அடையாள பரமதியத்தான் அந்த வேல்யூ அவதான் அந்த வேல்யூவை கொடுக்க போய் என்னத்துக்கு அந்த சூலத்தொகுதியை பாதுகாக்கிற அப்ப அப்படியான இனங்களை என்ன தெரிவு செய்யும். அதுக்கு மூன்று நியமத்தை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான நியமங்கள் முதலாவது அந்த அங்கீட கவர்ச் கவர்ந்து இழுக்க வேணும். சரி இந்த படங்களையும் உங்களோட சினிமாக்களை ஆக்களை பார்க்க பண்றாங்க அதுல இருக்கிற கவர்ச்சி தன்மை தான் மிகப்பெரிய பிசினஸா இருக்கு. அப்ப இதுலயும் ஒரு கவர்ச்சி இருக்கவும் வகுப்புலயும் ஒரு கவர்ச்சி இருக்கவும் சரி அப்ப ஒரு விலங்கின்றையோ அல்லது தாவரத்தின்றையோ கவர்ச்சி அதை அடையாளப்படுத்தும். சரி நம்ம முதல் விஷயம் கவர்ச்சி தன்மை. அதே மாதிரி அந்த இனம் ஏனைய இனங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்றதையும் வச்சுக்கொண்டு பார்க்கவும். அப்ப ஒரு இனத்தை ஏனைய இனங்கள்ல இருந்து வேறு பிரித்தறியக்கூடிய தன்மையும் இதுக்குள்ள வரும். அதுக்கு அவன் அவன் வச்சுக்கணும் இனங்களை வேறு பிரித்தறியக்கூடிய தன்மை. அடுத்தது மூன்றாவது விஷயம் அதன் ஆபத்து தன்மை. அந்த இனம் என்ன வகையில ஆபத்திற்கு இலக்காக போது அந்த இனத்தின் ஆபத்திற்கு இலக்காக கூடிய தன்மையை வச்சுக்கொண்டும் பிரிக்கலாம். அப்ப இந்த மூன்று நியமத்தின் அடிப்படையில தான் கலாச்சார இனங்கள் தெரிவு செய்யப்படும். முதலாவது கவர்ச்சி, மற்றது ஏனைய இனங்கள்ல இருந்து வேறுபடுத்தி அறியக்கூடிய தன்மை, மூன்றாவது கவனம் பெறலாம். மூன்றாவது விஷயம் என்னது அந்த இனத்தின் ஆபத்துக்கு இலக்காக கூடிய தன்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆபத்தை நோக்கிறேன் அப்பதானே இப்ப அதை காப்பு செய்ய போனோம். இந்த மூன்றையும் அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் இந்த கலாச்சார இனம் என்றது தெரிவு செய்யப்படும். அப்ப இந்த கலாச்சார இனம் மக்களால பெரிதும் கவனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இனமா இருக்கும், அதாவது கவன ஈர்ப்புக்கு உட்பட்ட இனங்களாக இருக்கும். சும்மா சாதாரணமா இனமா இருக்கா ஒரு 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 நாடையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வனத்தையோ நாங்கள் அடையாளப்படுத்த வேணும் அல்லது குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தையோ அடையாளப்படுத்த வேணும் என்றால் அந்த இனத்தின் பெயராலதான் அறிமுகப்படுத்தப்படும். அவ்வளவுக்கு மக்களின் கவன ஈர்ப்பை அது பெற்றுக்கொள்ளும். அவ்வாறு கவன ஈர்ப்பை பெற்றுக்கொள்ற இனங்களை தான் இந்த கலாச்சார இனங்கள் சொல்லும். கவனியங்களோ அந்த கலாச்சார இனம்ன்றது அந்த குறிப்பிட்ட மூலாதார இனங்களுக்கு பிரபலியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது தெரிஞ்சிடும். சரி எனக்கு பாருங்க ஒரு அடையாள பெறுமதியின் காரணமாக சூழல் தொகுதி ஒன்றினை காப்பு செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட இனம் கலாச்சார இனம். என்னென்ன இயல்பின் அடிப்படையில் அந்த இனம் தெரிவு செய்யப்படாத காட்டியிருக்கேன். ஏன்னா அதில் சில விஷயங்களை நான் மாத்தினபடி அவங்களுக்கு அது காட்டியிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளும். சரிதான் கவர்ச்சி தன்மை, ஏனைய இனங்கள்ல இருந்து பிரித்தறியக்கூடிய தன்மை, அதனுடைய ஆபத்திற்கு இலக்காகக்கூடிய தன்மை என்பதின் அடிப்படையில் இந்த கலாச்சார இனங்கள் தெரிவு செய்யப்படுது. இந்த இனத்தை பொறுத்தவரையில் மக்களிடையே பெரிதும் கவன ஏற்புக்கு உட்பட்டு இருக்கு கவனம். அப்ப இந்த இனத்தை நாங்கள் பாதுகாத்தமாக இருந்தால் இந்த இனம் வாழ்ற அந்த குறிப்பிட்ட சூழத்தொகுதி தானாகவே பாதுகாக்கப்படும். அதே நேரம் அந்த சூழத்தொகுதியில இருக்கிற ஏனைய அங்கிகளும் பாதுகாக்கப்படும். சரிதான் இப்ப வங்காள புலிகள் வாழ்ற காடுகள் பாதுகாக்கப்பட வேணும். ஏன் வங்காள புலி இனம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இனம், அழிவடைகிற ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு இனம், மிகவும் கவர்ச்சிகரமான இனம். சரிதான விலங்குகள்லயே மிகவும் அழகான விலங்குகளா நான் நினைக்கிறது இந்த புலிகளத்தம். சரிதான் கவனிச்சுக்கொள்ளும். அதே மாதிரி அதை பிரிச்சறியக்கூடிய தன்மையும் அவற்ற நிறைய இருக்கு. இந்த மூன்று செயற்பாடுகளின் காரணமாக அந்த வங்காள புலிகள் பாதுகாக்கப்படுது. அந்த வங்காள புலிகள் பாதுகாக்கப்படுது என்றால் அது வாழ்ற சூழலும் பாதுகாக்கப்பட போகணும். அப்ப அந்த குறிப்பிட்ட சூழத்தொகுதி பாதுகாக்கப்படுது. சரி அந்த சூழத்தொகுதி இப்ப பாதுகாத்தாச்சு என்றால் அங்க இருக்கிற ஏனைய இனங்களும் தானாகவே பாதுகாக்கப்படும். இவ்வாறான சிறப்பியல்களை கொண்ட இனங்கள்லான அப்போ இந்த கலாச்சார இனங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சரிதான விஷயத்தான் கதைச்சு கொண்டு போறேன். அதுக்குள்ள ரிசோர்ஸுக்கு இருக்கிற விஷயங்களோட கதைக்கிறேன். அங்கால வர ஒன்று போற உதாரணத்தை மட்டும் சில விஷயங்கள் விளங்கப்படுத்துறேன். சரிதான அப்ப பாத்தீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு உதாரணம் என்ன சொன்னான் வங்காள புலி. சரிதான பெங்கால் டைகர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், இந்திய வங்காள புலிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா சீனாவின் ராட்சத பாண்டா, ஜெயன் பாண்ட் ஆஃப் சைனா. இது ரெண்டும் தெரியும் உங்களுக்கு. பண்டாண்டாலும் சீனாண்டா ஞாபகம் வரும்.
பண்டாக்கள் என்னது சாப்பிடும், மூங்கில் குருத்த மட்டும்தான் சாப்பிடுவான். சரான் அப்ப பார்த்தாலும் மூங்கிலோட நிரப்பினா கிடக்கும். அந்த மிக அழகான கவர்ச்சியான தோற்றம் அதை கலாச்சார இனமாக தெரிவு செய்ய வச்சிருக்கு. அழிவடையக்கூடிய தன்மை ஏன், அதுண்ட உணவு மூலம்ன்றது மிகவும் வரையறுக்கப்பட்டது. மூங்கில் குருத்து மட்டும்தான் அந்த உணவு. அப்ப பாருங்க அது அழிவடையக்கான அச்சுறுத்தலை எதிர்கொள்றது விலங்கு. அதே மாதிரி ஏனைய விலங்குகள் என்றவற்றை மிக இலவு இல வேறுபொருள் தெரியக்கூடியாரு. அப்ப அதை சீனா தன்னுடைய கலாச்சார இனமாக தெரிஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி எங்கட நாட்டிலையும் ஒரு கலாச்சார இனம் இருக்கு. உங்களை தெரிஞ்ச ஒன்றை சொல்றோம். சரான நீங்கள் பாத்தீங்களா தெரியும், இலங்கையின் நீல உடற்பெருங்குயில். கேள்வியில இலங்கைக்குரிய கலாச்சார இனத்தை எழுதுகண்டா அப்புறம் எழுதிட்டு இருக்கிறேன்ல, வங்காள புலியன் அல்ல ராட்சத பண்டாண்டு போட்டு இருக்கிறேன். உங்களுக்குரியது நீல உடற்பெருங்குயில், ஸ்ரீலங்கன் ப்ளூ மேக்பாய் என்று சொல்லுவோம். சரான ஸ்ரீலங்கன் ப்ளூ மேக்பாய் அமெரிக்கா. இந்த மூன்று படத்தையும் காட்டுறேன் பாருங்க. சொன்ன விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரும். வங்காள புலி பாருங்க, அதிண்ட கவர்ச்சித்தன்மை, மிக அழகான உடல் அமைப்போட வரி அமைப்பும் இருக்கு. அதிண்ட கம்பீரம், அது நடந்து அது என்ன செய்தாலும் படிவாத்தான் பாத்துக்கொள்ளுங்க. நடந்தா என்ன, ஓடினா என்ன, படுத்திருந்தா கூட அது படிக்கலாம். சரி, அந்த கவர்ச்சித்தன்மை காரணமாக அவர் கலாச்சாரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பண்டா, சரிதான், சீனாவில் இருக்கிற ராஜ பண்டா. இதுதான் பிள்ளைகள் இலங்கையின் ப்ளூ மேக்பாய். ப்ளூ மேக்பாய் பாருங்க, சொல்லாங்க ப்ளூ மேக்பாய் இலங்கை நீல உடை பெருங்குயில். எங்களுக்கு தெரிஞ்ச குயில் பெண் குயிலா இருந்தா கருப்பா இருக்கும், ஆண் குயிலா இருந்தா கருப்பா வெள்ள வெள்ள புள்ளிகள் இருக்கு. அது சாதாரணமா இங்க இருக்கிறது. இது நீல உடை பெருங்குயில். அப்புறம் மாறு குயில் என்ன இதுவாறே, இந்த ப்ளூ மேக்பாய் என்றதான் அந்த கலாச்சார இனமாக இருக்கு. இலங்கையின் கலாச்சார இனம் சரிதானே, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்போ ஒவ்வொன்றிலையும் இலங்கைக்குரியதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அடுத்த விஷயத்த பாப்போம் பாருங்க. மையக்கல் இனங்கள், ஹீஸ்டான் ஸ்பேசிஸ் பாருங்க. இந்த மையக்கல் இனங்கள்ன்றது ஒரு சூழல் உறுதிப்பாட்டிலையும் தொழிற்பாட்டிலையும் முக்கிய பங்கு வகிக்கிற இனங்களா இருக்கு. சரிதான், இதுல கவனிச்சுங்கன்னால் ஒரு சூழல் தொகுதியின் உறுதி உறுதித்தன்மை, அதே மாதிரி அந்த சூழல் தொகுதியில நடக்கிற தொழிற்பாடுகள் எல்லாத்துக்கும் காரணமான ஒரு இனமாக இருக்கு. முக்கியமாக அவர் வாய்ப்பு. அப்ப என்ன பிரச்சனையா இருக்கும், இந்த மையக்கல் இனங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழல் தொகுதியில இருந்து அகற்றப்படுமாக இருந்தால் அந்த சூழல் தொகுதி தகர்ப்படையும் இல்லா போ. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தந்தது நீர்நிலைகள்ல காணப்படுற தாவர பிளாந்தன். உங்களுக்கு தெரியும் நீர்நிலைகள்ல பிரதான உற்பத்தியாளர்களாக இந்த பிளாந்தங்கள்லாம் இருக்க போகும். உங்கள் படிச்சிடான் உணவு சங்கிலி படிக்க படிச்சார். சரிதான், நீர்நிலைகள்ல பிரதானமான உற்பத்தியாளர்களாக இந்த தாவர பிளாந்தங்கள் இருக்கு. இந்த தாவர பிளாந்தங்கள் அந்த நீர்நிலையிலிருந்து அகற்றப்படுமாக இருந்தால் அந்த பிளாந்தனில தங்கியிருக்கிற அந்த உணவு சங்கிலி முற்றாக தவறையும், அதாவது அந்த குறிப்பிட்ட சூழல் தொகுதி அழியும். அப்ப அந்த சூழல் தொகுதியின் உறுதி, அதே மாதிரி அந்த சூழல் தொகுதியில தொழிற்பாடு ரெண்டுலையும் முக்கியமாக இது வாங்கிக்கும். நீர்நிலையில இருக்கிற பிளான்டன்கள் அந்த பிளான்டனை அகற்றினால் தாவர உண்ணிகளுக்கு உணவு கிடைக்காம இருக்கு, அவை இறக்கு. அப்ப தாவர உண்ணிகளை சாப்பிடுற அங்கிகளும் சேர்ந்து ரக்கு. அதாவது முதலாம் படி நுகர்வுகள் இறக்கும், முதலாம் படி நுகர்வுகள் இறக்குறதால அதுக்கு அடுத்து வார நுகர்வுகளுக்கு போதிய உணவு கிடைக்காதால அவையும் இறக்கும். அந்த சூழல் தொகுதி அப்படியே தகர்வடையும். இதே மாதிரி பிள்ளைகள் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும், கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிய வேணும் சவன்னாக்களை பற்றி படிச்சிருப்பீர்கள். சவன்னாண்டாயினர் படிச்சாங்களா, சவன்னாக்கள் புல்வெளிகள், ஆனால் இடையிடையே மரங்கள் இருக்கு. கடந்த எங்களோட ரீலோ சேலஞ்சிலையும் சார் ஒரு கேள்வி கேட்டவர், சவன்னாக்கள்ல காணப்படுற மரங்களது சிறப்பியல்கள் சரிதான, அடிக்கடி அங்கு காட்டுத்தீ ஏற்படும், ஆகவே வெப்பத்தை தாங்குவதற்கேற்ற சிறப்பியல்களை அந்த மரங்கள் கொண்டிருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த சவன்னாக்கள்ல பொற்கள்லானே கூடுதலா இருக்கும். ஆப்பிரிக்காவில சவன்னாக்கள்ல ஜானைகள் அதிக அளவில் இருக்கு. கவனி, இந்த ஜானைகள் அங்க இருக்கிறதாலதான் அந்த சவன்னா என்று சொல்லப்படுற சூழல் தொகுதி தொடர்ந்தும் வேணப்படும். எப்படி என்ற பாரு, என்ன நடக்க போது, ஜானைகள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு நாளுக்கு
மிக அதிக அளவு உணவு உட்கொள்ளும். கிட்டத்தட்ட 150 கிலோவுக்கு மேற்பட்ட உணவு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய யானைக்கு தேவை. அப்ப அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்கான உணவை அந்த சூழத்தொகையில இருந்து அது பெற்றுக்கொள்ள போகும். அப்ப பெரிய மரங்கள்ல இருந்து இலைகள் எல்லாத்தையும் எடுக்கும். வளர்ற இளம் தாவரங்கள்ல இருந்தும் அது தனக்கு தேவையான இலைகள் எல்லாத்தையும் எடுத்து போகும். அப்ப யானைகள் இருக்கிறதால அந்த குறிப்பிட்ட சவனான்ற அந்த சூழத்தொகையில பெரிய மரங்கள் அதிக அளவில் வளர முடியாமல் இருக்கு. இப்ப வர்ற இளம் மரங்கள் கூட அழிஞ்சு போகவே யானை எல்லாத்தையும் சாப்பிடும். அப்ப புதுசாக உருவாகிற மரங்களும் பெரிய மரங்களும் அடிக்கடி யானைகளால அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறதால தொடர்ந்தும் அந்த இடங்கள்ல புற்களை இருக்கும். மரங்களை மிக அதிக அளவில் கொண்ட சூழத்தொகுதி என்னென்று சொல்லுவோம், காடன். அப்ப சவன்னாக்கள் காடுகளாக மாறாமல் இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற யானைகள் உதவுது. அதுதான் அந்த மையக்கல்லி நம்ம சொல்லப்படும். பாருங்க, அந்த இடத்துல யானை இல்லை என்றால் சவன்னா என்ற சூழத்தொகுதி சிதைவுற்று அந்த இடத்துல காடுகள் உருவாகிடும். இன்னும் ஒரு சூழத்தொகுதி வந்துடும். அப்ப அந்த குறிப்பிட்ட சூழத்தொகுதியின் உறுதிநிலையம், அந்த சூழத்தொகுதியில நடக்கிற தொழிற்பாடுகள் நிலையம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிற இனமா இருந்தால் அது மையக்கல்லி. உங்களுக்கு தந்த உதாரணம் நீர்நிலைகள் இருக்கிற பிளாங்க். இன்னும் ஒரு பிளாங்கராக ஈஸியானது இந்த சவன்னாக்கள் இருக்கிற யானைகள். இந்த யானைகள் சவன்னாக்கள்ல இருக்கிறதாலதான் அந்த சவன்னா தொடர்ந்தும் சவன்னாவாகவே கொண்டப்படும். அதுல கவனமா இருக்கு. யானை இல்லை என்றால் அந்த மரங்கள் தொடர்ந்து உருவாகும். மரங்கள் பெருத்து அடர்த்தியாக வந்துட்டு இருந்தால் அதன் பிறகு சவன்னான்னு சொல்ல மாட்டோம், காடுகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த சூழத்தை தகர்வோம். சில சவன்னாக்களை சவன்னாக்களாக போன்றதுக்கு அங்கு யானைகள் தேவை. ஆகவே அந்த சவன்னாக்கள்ல யானைகள் இருக்கிறது, அதாவது சவன்னாக்கள் இருக்கிற யானை ஒரு மையக்கல்லி நம்ம இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிவான பாருங்க, ஒரு சூழத்தொகுதியின் தொழிற்பாட்டிலையும் உறுதிப்பாட்டிலையும் முக்கிய பங்கு வகிக்கிற இனங்கள் மையக்கல் இனங்கள். அந்த இனம் அகற்றப்படுமா இருந்தால் அந்த சூழத்தொகுதியை தகர்ப்படையும். அடுத்தது பாருங்க, நீர்நிலை ஒன்றில் காணப்படுற பிளாந்தன். சரிதான, இவ்வளவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். இப்ப உள்ள நாங்கள் அடுத்த ஒரு கேள்விக்கு போவோம். கவனிச்சு கொள்ளுங்க, அடுத்த கேள்விக்குரிய நேரம். உங்களுக்கான கேள்வி, பின்வரும் உயிரங்கிகளில் இலங்கையின் கலாச்சார இனமாக அறியப்படுவது பிளாக்ஸிப் ஸ்பீசிஸ்: பழுத்துறை நத்தை, இலங்கையின் நீல உடற்பெருமையில் இலாம்புச்சிப்பி, தேவாங்கு, விரால். பகவான் சொன்ன முப்பத்தி நாலு செகண்ட், 85 விதமான பிள்ளைகள் ஆன்சர் பண்ணிருக்கிறீர்கள். ஐம்பத்தாறு செகண்ட், 90 விதமான பிள்ளைகள் ஆன்சர் பண்ணிருக்கிறீர்கள். பகம் ஆன்சர் பண்ண பிள்ளைகள் இன்னும் 21 பிள்ளைகள் ஆன்சர் பண்ண வேணும். 95 விதமான பிள்ளைகள் ஆன்சர் பண்ணிருக்கிறீர்கள். பகம் ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். ஆன்சர் பண்ணாத பிள்ளைகள் கவனம், அத்தனை பிள்ளைகள் ஆன்சர் பண்ண வேணும். 14 பிள்ளைகள் ஆன்சர் பண்ண வேணும். 96 விதமான பிள்ளைகள் ஆன்சர் பண்ணிருக்கிறீர்கள். சரி, கவனிங்க பிள்ளைகள், பின்வரும் உயிரங்கிகளில் இலங்கையின் கலாச்சார இனமாக அறியப்படுவது, கிட்டத்தட்ட 96 விதமான பிள்ளைகள் சரியான விடை அளித்திருக்கிறீர்கள்.
வகுப்பை கவனமாக கவனிச்சு கொண்டு வந்திருக்கிறீர்கள், நல்ல விஷயம் இல்லையே. இதே விஷயங்களை நீங்கள் மீட்டு பார்க்க வேணும். உங்களுக்குரிய விடையை நான் உங்களுக்கு லான்ச் பண்றேன் பாருங்க. சரியான விடை 96 விதமான பிள்ளைகள், கிட்டத்தட்ட 356 பிள்ளைகள் சரியான விடை அளிச்சிருக்கிறீங்க. அழுத்துறை நத்தை அந்நி ஆக்கிரமிப்பினத்துக்கு உதாரணமா இருக்கும். இலாம்பு சிப்பி பாத்தனைகள், இங்க இருக்கிற எச்சைனம், தேவாங்கு பாத்தனைகள், அடுத்தது விரால் மீன் பாத்தனை, அதெல்லாம் முன்னுக்கு பார்த்த விஷயம். உங்களுக்கு அதில் தெரிஞ்சு இது சரியான விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பிள்ளைகள். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, முதல் நீங்கள் 76 விதமான பிள்ளைகளால் விடை அளிச்சிருந்தீர்கள். இன்னைக்கு இப்ப படிப்பிச்ச விஷயத்தை நீங்கள் டக்குன்னு சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து மிச்ச விஷயத்தை பார்ப்போம். அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது ஆக்கிரமிப்பு. நாங்கள் சரிதான ஆக்கிரமிப்பினாங்களை பற்றி இப்ப பார்ப்போம். பிரகிருதியா மையக்கள் நாங்கள் பார்த்த நாங்கள் அடுத்தது ஆக்கிரமிப்பு நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் இதுக்கு முதல் ஒரு விஷயம் பார்க்கிறாங்க, இதுக்கு முதல் பார்த்த விஷயம் புகுத்தப்பட்ட இனம். சரிதான எக்ஸோட்டிக் ஏலியன் ஸ்பீசிஸ். ஆனா உங்களோட ரிசோர்ஸ்ல ரெண்டுமே அந்நிய ஆக்கிரமிப்பினம் தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதுல உங்களுக்கு தெரியும் அது புகுத்தப்பட்ட இது இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் ஆக்கிரமிப்பு அந்நிய இனம் தெரிஞ்சு கொள்ளும். சரியா பிள்ளைகள், படிச்சு முடிய உங்களுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியும். இதுக்கு முதல் நாங்கள் புகுத்தப்பட்ட இனங்கள் தானே பார்த்தினாங்க, அதுக்கு உங்களுக்கு நான் பிளாக் புரிதொரு, அதாவது புவியின் புரிதொரு பிரதேசத்தில இருந்து மனித செயற்பாட்டால கொண்டு பெறப்பட்டு, அதாவது அதோட இயற்கையான ஆதிக்க பிரதேசத்துக்கு அப்பால கொண்டு வந்து அறிமுகம் செய்யப்பட்ட இனங்கள் தான் புகுத்தப்பட்ட இனம். அது தற்செயலாகவும் நடக்கலாம், திட்டமிட்டு நடக்கலாம் சொன்னோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ஆக்கிரமிப்பு இனத்தையும் இருக்கா பார்ப்போம். ஆக்கிரமிப்பு இனம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து மேலும் பரவி செல், அவ்வாறு பரவி சென்று புதிய இடங்களில் ஸ்தாபிதமடை அங்க நிலைச்சு போடும். அப்படி நிலைக்கிறதோட மட்டுமில்லை, அங்க இருக்கிற இயற்கையான உயிர் பல்வமைக்கு அது மிகவும் அச்சுறுத்தலான விஷயமாக மாறும். சரியான இவ்வாறு மாற்றப்படுகிற இனங்களை தான் நாங்கள் ஆக்கிரமிப்பு இனம் என்று சொல்லுவோம். அந்நிய இனம் அல்லது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அந்நிய இனம் காரங்கோ. இந்த ஆக்கிரமிப்பினங்கள்ன்றது தாவரங்களாகவும் இருக்கலாம், விலங்குகளாகவும் இருக்கலாம், அதுல ரெண்டுமே வரலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து அது பரவும், அப்படி பரவின இடங்கள் அது ஸ்தாபிதம் அடையும், அதாவது நிலைக்கும். நிலைக்கிறவர்கள் மட்டுமில்லை, அந்த இடத்துல அதாவது அந்த இயற்கையான சுழத்துல வாழக்கூடிய அந்த அங்கிகளோட மிக வேகமாக போட்டிட்டு அந்த இனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும். சரியான அப்ப அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். ஆக்கிரமிப்பினம்ன்றது ஒரு தாவரமாக அல்லது விலங்காக இருக்கும். அடுத்தது இவ்வளவு விஷயம் நடக்கும் பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு தெரியுது இந்த ஆக்கிரமிப்பினங்கள் மனித தலையீடுகளால தான் பிள்ளைய நன்மை அடைய போகும். அதுல கவனமா இருக்கும், அது சுற்றாடலுக்கு பரவுறதுக்கும் வேற இடத்துல ஸ்தாபிதம் அடைகிறதுக்கும் உங்களோட தலையீடுகள் தான் காரணமா இருக்கும். மனித தலையீடுகள் ஆக்கிரமிப்பினங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழல்ல கொண்டு போய் வர அறிமுகம் செய்ய போறேன், அது அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு போகமா பரவும், பறவை நடத்த நிலப்படும், அந்த இயற்கையான உயிர்ப்பல் அமைக்கு அங்கே அச்சுறுத்தல கொடுக்கும். அப்ப மனித செயற்பாடுகள் இவருக்கு மிகவும் நன்மையா இருக்கும். இந்த ஆக்கிரமிப்பினங்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் மிக சிக்கலான இயல்பு எல்லாத்தையும் கொண்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பரந்துபட்ட சுற்றாடல் நிலைமைகள் எல்லாத்தையும் தாங்கும். இப்போ அதிகரித்த வெப்பமா இருக்கட்டும், கடும் மழையா இருக்கட்டும், அதாவது சூழல் தகை போல தாங்கும். சைபர் 1 டிபி 3 கேஎஸ்பி பிரேன் வீடியோ ஆஃப் பண்ணும் கவிழ்நி அவரை நிப்பாட்டிடும். சரி கவனிச்சுக்கொள்ளும், திருப்ப திருப்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம் பிள்ளைய விஷயம். அப்ப இங்க பாருங்க, அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து மேலும் பரவி சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்தாபிதம் அடையும். இந்த ஆக்கிரமிப்பினங்கள் பரந்துபட்ட சூழல் நிபந்தனைகளை தாங்கி உயிர் வாழக்கூடியது. சூழல் தகைப்புகளை இவர் வெற்றிகரமாக தாங்கி உயிர் வாழ்வார். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட சூழல்ல இருக்கிற அங்குகளோட உடைய
இவர் இனப்பெருக்கம் செய்கிற வேகமும் கூட, அதாவது வேண்ட இனப்பெருக்க வீதமும் பல மடங்கு உயர்வா இருக்கு. அப்ப சூழ தலைப்புகளையும் பரந்த வீச்சில தாங்குற, அதே நேரம் இனப்பெருக்கத்திலையும் உச்சளவு ஆற்றில கொண்டிருக்கிற இந்த ரெண்டு இயல்பின் காரணமாகவும் இந்த இனங்கள் அந்த இயற்கையான சூழல் தொகுதியில் இருக்கிற இனங்களோட போட்டியிட்டு அவற்றை வெற்றி கொண்டு அந்த சூழல்ல ஸ்தாபிதம் அடையக்கூடியதா இருக்கு. அப்ப ஆக்கிரமிப்பினம் என்ற இதுதான், இயற்கையான சூழல்ல இருக்கிறவரோட போட்டி போட்டு அங்க தானே ஸ்தாபிதம் அடையிறேன், அதான் நிலப்படுறேன். அதுக்கு என்ன காரணம், இவரால பரந்த அளவிலான சூழல் வீச்சுகளை தாங்கக்கூடியா இருக்கு. இதையும் தாங்கி வளர சிலம் இதையும் தாங்க உள்ளவன் சொல்ற மாதிரி இதுவும் எந்த சூழல் நிலைமையும் தாங்கி வளரும். அதே மாதிரி உயர் இனப்பெருக்க ஆற்றலும் இருக்கு. இந்த ரெண்டு பேர் இந்த காலம் தான் எங்க வேணும்னாலும் அவர் வளர்ந்து தள்ளும் இருந்து கொண்டு இயற்கையான உயிர் பல்வமைக்கு பெரும் அச்சுறுத்தல கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரண இந்த இயல்பெல்லாம் உள்ள இவர் தங்களுடைய குடித்தொகைகளை ஸ்தாபிதம் செய்யறாங்க, அதாவது பரப்புறதுக்கு உதவுறதா இருக்கு. அது மட்டுமல்ல பிள்ளைகள், இந்த இனங்கள் இவ்வளவு சிறப்பியல்களை கொண்டிருந்தாலும் மிக குறைந்த அளவில்தான் அவை ஆக்கிரமிப்பாளர்களாக மாறுவேன். இவை அந்நிய இனங்கள் ஆக்கிரமிப்பாளராக மாறுறது கொஞ்சம் பேர் சரண, அந்த ஆக்கிரமிப்பாளராக மாறுறவர் தான் சூழல் தொகுதியில பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தும் சரண. அதாவது சூழல் தொகுதியா இருக்கட்டும், அதில் இனப்பல்வமையா இருக்கட்டும், அந்த சூழத்தொகுதியில பாரம்பரிய பல்வமையா இருக்கட்டும், அதாவது ஒட்டுமொத்த உயிர் பல்வமையிலே இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் பெருமளவுக்கு சேதத்தை கொடுப்பேன் சரியா. அப்படி அவை உயிர் பல்வமை அளிக்கிறதால அந்த உயிர் பல்வமையால வழங்கப்படுற சுற்றாடல்கள், அதாவது உயிர் பல்வமையால உங்களோட சுற்றாடலுக்கு வழங்கப்படுற சேவைகள் பெருமானங்கள் எல்லாமே தகர்வடையும். பாருங்கோ இந்த அந்நிய இனங்கள்ல ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்களாக மாறினோம், அப்படி ஆக்கிரமிப்பாளர்களாக மாறி அந்த குறிப்பிட்ட சூழல் தொகுதியை தகர்வடைய செய்யும், அந்த சூழல் தொகுதியில உயிர் பல்வகமையை கேள்விக்குறி ஆக்குவோம். அதால அந்த உயிர் பல்வகமையால சுற்றாடலுக்கு வழங்கப்படுற சேவைகள், அந்த உயிர் பல்வகமையால சுற்றாடலுக்கு வழங்கப்படுற பெருமானங்கள் எல்லாமே அளிக்கப்படும் சரியான. இதால உயிர் பல்வகைக்கு பாரிய அளவில் அப்போல் கிடைக்கும். இதை நாங்க சொல்லியிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னால் அது இந்த சமரை தான் சொல்லியிருக்க பிள்ளைகள். பாருங்கோ இலங்கையை பொறுத்தவரையில ஆக்கிரமிப்பினங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது களுத்துறை நத்தை, உங்களோட தமிழ்ல எல்லாம் ஒழுங்கு மாறி இல்லைங்கிறது பார்த்துக்கணும் சரியான. களுத்துறை நத்தை ஓ கவனி, இந்த களுத்துறை நத்தைன்றது பிள்ளைகள் தாமரங்களோட தான் இங்க வந்து சேர்ந்தது. தெரியும் அந்த களத்துறை நத்தை என்றது கீழே இருக்கு, பட்டி மேல உதாரணத்துக்கு போடணும் சொல்ல உங்களுக்கு விளங்கும். அதுல பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ்ல அதுல பாருங்க களத்துறை நத்தை சில தாவரங்களோட இங்க வந்தது. என்ன மாதிரி வந்ததுன்றால், அந்த தாவரங்களை நாங்கள் கொண்டு வந்தீங்க நடைக்க, அந்த தாவர மண் தாவரத்தோட வந்த மண்ணில இந்த நத்தைகளிட்ட முட்டைகள் இருந்து இங்கே அது நத்தைகளாக மாறி பெரியிடுச்சு களத்துறை நத்தை சரியான. ஜேண்ட் ஆப்ரிக்கன் ஸ்னைல் என்று சொல்லப்படும் சரியான, ஜேண்ட் ஆப்ரிக்கன் லேண்ட் ஸ்னைல் என்று சொல்லப்படும். இது நேரடியாக வரை இல்லை, தாவரத்தோட தான் வந்தது. அதாவது தாவரங்களை கொண்டு வந்து இங்க நடுவு செய்ய அந்த தாவரங்களை தாவரங்கள்ட்ட வேரை சூழ்ந்திருந்த மண்ணோட இந்த நத்தைகளிட்ட முட்டைகள் வந்து இங்க பெருகி இங்க ஆக்கிரமிப்பாக மாறிடுச்சு. அதே மாதிரி குளவாள் உங்களுக்கு தெரியும், சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கிட்டத்தட்ட 110 வருடத்துக்கு முதல் அலங்கார வேலைப்பாடுகளுக்காக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம் தான் இது நீர்த்தாவரம். அலங்கார வேலைக்காக தான் கொண்டு வந்தது. அப்ப கொண்டு வரக்க தெரியாது, இது பின்னொரு காலத்துல ஆக்கிரமிப்பினமாக மாறும்ன்றது அவருக்கு தெரியும். அதை கொண்டு வந்த நோக்கம் என்னவோ, வந்து இங்க கொண்டு வந்து வச்ச உடனே அது அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து மேலும் பரவி இயற்கையான வாழிடங்கள் எல்லாத்திலையும் நிலை ஊன்றி அந்த இயற்கையான உயிர் பல்வமைக்கு பெரிய அளவுல அச்சுறுத்தலை கொடுக்குறதா இருக்கு சரியான. அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஆக்கிரமிப்பு வீராங்களுக்கு உதாரணம் எது, களத்துறை நத்தை, ஜெயன் ஆப்பிரிக்கன் லேண்ட் ஸ்னைல், அடுத்தது குளவாள் ஜப்பான் ஜபரான்னு சொல்றோம். களத்துறை நத்தை தாவர வேருக்கு இருந்த தாவரங்களோட வந்த மண்ணில
அவற்ற முட்டைகள் இருந்தால வேறவே. அதே மாதிரி குளவாழை, அந்த குளவாழைன்றது உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஜப்பான் ஜப்பரான் மட்டும்தான் தந்திருக்கீங்க, தமிழை மாத்தி அதை மேல கொண்டு போய் போடவாம். சரி, நம்மளோட ரிசோர்ஸ்லே அந்த 110 வருடங்களுக்கு முன்னதாக பின்னர் தீவிர ஆக்கிரமிப்பாளராக மாறும் என்பது தெரியாமலே குளவாழை அலங்காரத்தை அறிமுகமாகியது. பசங்க தெரியாத சொல்லுக்கணும், அதில் பிரச்சனை இல்லை. அந்த குளவாழையை நீங்கள் போட்டு கொள்ளணும். சரிதானே? அப்போ இவ்வளவும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ வெவ்வேறு அங்கிகள் என்னென்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுறது, ஒரு நாட்டில் என்னென்ன மாதிரியான அங்கிகள் இருக்கு, அந்த அங்கிகளை என்ன சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கிறோம்ன்றதுல இங்க சொல்லியா. சரிதான், பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த நத்தை. சரியான கழுத்துறை என்னது என்ன சொல்ற ஜெயன்ட் பாருங்க, ஒரு ஆட்ட கையின் சைஸ் அளவுக்கு இருக்கு. சரியான பிளான்ஸ் நைல் அந்த அதான் காட்டிருக்கேன், பெரிய சைஸ் நத்தை. இப்ப இங்கேயும் அதான் எப்படியா இருக்கு ஜெட்னால நீங்க பார்க்கக்கூடிய இருக்கு. சரிதான், எங்க யூனிவர்சிட்டி ஏரியாவில் இது சர்வசாதாரணமா வாங்கிக்கலாம். சரி, இதான் அந்த குளவாழை. இது முதல் உங்களுக்கு காட்டப்பட்ட படம் ஜப்பான் ஜபரான்னு சொல்றது, அலங்கார தேவைக்காக கொண்டு வந்து சேர்ந்தது. எப்படி ஆக்கிரமிப்பாளராக மாறுறாங்க நீர்லயே பாத்தீங்கன்னா தெரியும், முற்று முழுதாக இதுதான் தெரியும். கீழே தண்ணி இருக்கிறதே தெரியாம இருக்கு, இந்த பூவிண்ட படிவப்பாரம். சரிதான், அலங்கார தேவையை பொருட்டு கொண்டு வந்த தாவரம் பின்னர் ஆக்கிரமிப்பாளராக மாறிடுச்சு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்ப்போம். அப்ப இன்னைக்கு இருக்கா பார்த்த விஷயத்த இருக்கா திருப்பி இருக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதோட நாளைக்கு நாங்கள் அங்கிகளின் காப்பு தொடர்பான விஷயங்களை பார்ப்போம். சரியா, ஏகதேசத்துக்குரிய இனம் பார்த்த நாங்கள் உதாரணத்தை பாருங்க, டிப்ரோகோபஸ் சேலானிகாஸ் காசினியா, விலங்குகள் வெட்டியானும் தேவாங்க. இது முதலும் பார்த்தபடியா பிரச்சனையில வேகமாக காட்டி கொண்டு போறன். குரகாப்புலி வெட்டியான் தேவாங்க சுதேசேனம் இன்றைக்கு பார்த்தோம். வரலாற்று ரீதியாக அறியப்பட்டது பவனம், இது கொஞ்சம் டிலேயாவது. சரி, வரலாற்று ரீதியாக அறியப்பட்டது இயற்கை வாழ்க்கையில காணப்பட்ட அந்த புவியியல் பிரதேசத்துல இயற்கையான உயிர்ப்பல் வேண்ட ஒரு பகுதியை உருவாக்கும். விரால் மீனும் திப்பிலிப்பனை, விராலும் திப்பிலிப்பனை சுதேசனத்துக்கு உதாரணம். அடுத்தது எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸுக்கு பாருங்க, உங்களுக்கு நம்மளாக்கம் திருப்பவன் சொன்னான் சில இருக்கலாம் அறிமுகம் திட்டமிட்டு நடக்கலாம். சரியான திட்டமிட்டதுக்கு உதாரணம் தெரியும் உங்களுக்கு, திலாப்பியாவும் ரப்பரும். அதுல பாத்தீங்கன்னா திட்டமிட்ட அறிமுகத்தின் போது ஏற்பட்ட தொற்றுதல் காரணமாக இவை தற்செயலாக சில இனங்கள் இங்கே பூத்தப்பட்டிருக்கலாம். இஸ்லாப்பியான படம், அடுத்தது ரப்பர் என்ற படம் தெரிஞ்சுக்கலாம். குடி பேர் போட்டோ காரணம் குடிபெயர் நாங்கள், அதாவது ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும். பருவகாலங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும், எதிர்வு கூறக்கூடிய மாதிரி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கிய அங்கிகளின் அசைவத்தான் குடிபெயர்வு சொல்லுவோம். மூன்று விஷயத்தை நீங்கள் சொல்லுவோம். சரிதானே? இதன் காரணமாக அங்கிகள் குடிபெயர்வதன் காரணமாக இனவிருத்தி மிக வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடிய இனவிருத்தியை தடை செய்கிற காரணிகளை தவிர்க்கிறதுக்காக தான் அங்கிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசை. அது பொறுத்தவரை இலங்கைக்கு வர்றதுல இந்திய ஈ பிடிப்பான் இந்தியன் பிளை கச்சர் மற்றது 6 மணிக்குறி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் பிளை கச்சர் பாருங்க, அடுத்தது 6 மணிக்குறி ரெண்டே ஞாபகம் வச்சிருப்பீங்க. எச்சேனம் பார்த்தனாங்கள், ஒரு காலத்துல பரந்தளவுல பரவி இருந்தது, ஆனா இப்ப தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசம் அல்லது பெரிதும் மட்டுப்படுத்தப்பட்ட இடங்கள்ல மாத்திரம் காணப்படும். சரியான டூட்டாரா பார்த்தனாங்கள், நியூசிலாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இலங்கையில ரெண்டு எச்சேனங்கள் பார்த்தனாங்கள், ஒன்று லிங்லா மற்றது இக்கியோபிஸ். இந்த உதாரணங்கள் எப்போ ஞாபகத்தில் இருக்கணும் இல்லையா? கவனமா இருக்கும். அடுத்தது வேற டுவடாரா, அடுத்தது லிங்குலா, தெரியுது இல்லை பரம் டுவடாரா காட்டப்படுது, அடுத்தது லிங்குலா லாம்பஜிப்பின்றது, அடுத்தது இக்தியோபிஸ். கவனிச்சு கொள்ளுங்க. கலாச்சார இனம் பிளெக்சிப், இது வடிவா விளக்கம் சொல்லியாரு. சரியான அடையாள பெறுமதி ஒன்றின் காரணமாக சூழல் தொகுதியினை பாதுகாக்கிறதுக்காக தெரிவு செய்யப்பட்ட இனம். அவர்ச்சி இணைய இனங்கள்ல இருந்து பிரித்தறியக்கூடிய தன்மை, ஆபத்துக்கிழக்காகக்கூடிய தன்மையில இந்த இனத்தை தெரிவு செய்வோம். இது மக்கள்கிட்ட பெரிதும் கவனஈர்ப்புள்ளதாக இருக்கும். இது சில இனங்களுக்கு மிகவும் பிரபலத்தை கொடுக்கறதால அந்த சூழல் தொகுதியையே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதால அங்க இருக்கிற எல்லா இனங்களும் பாதுகாக்கப்படும். வங்காள புலி, ராட்சத பாண்டா,
இலங்கையை பொறுத்தவரையில் நீலவுடன் பெரும்பு எலி குழு மேட்பாயன்னு சொல்லுவோம். மேடம் பாருங்க, பெங்கால் டைகர், ஜெயன் பண்டா, குழு மேட்பாய் பார்த்துக்கொள்ளும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் பார்த்தனாங்கள். ஒரு சூழத்தொகுதியின் தொழிற்பாட்டிலையும் உறுதிப்பாட்டிலையும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிற இனங்க. இது அகற்றப்பட்டால் சூழல் தகரும். சார், தாவர பிளாந்தங்கள்லாம் உங்களை சொல்லியிருக்கு, அதுதான் நீங்கள் உதாரணமாக கொடுக்க வேணும். ஆப்பிரிக்க சவ நாக்கள் என்று சொல்ற இல்ல, அது உங்களுக்கு பழைய சிலபஸ்ல இருக்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னது. ஆக்கிரமிப்பா நீனம் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் முதல்ல எக்ஸோடிக் ஏலியன் ஸ்பீசிஸ் பார்க்குறாங்களே, இப்போ இன்வேசிவ் பார்க்குறோம். இதுல கவனமா இருக்கணும், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஆக்கிரமிப்பா நீனமாக ஒரு தாவரம் அல்லது விலங்கு இருக்கலாம், அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து மேலும் பரவும், பரவின் இடத்துல ஸ்தாபிதமடையும், அந்த இடத்துல இருக்கிற இயற்கையான உயிர் பல்வமைக்கு அச்சுறுத்தலா இருக்கு. மூன்று கண்டிஷனையும் தீர்மானிக்கும். இவருக்கு நீங்கள்லாம் அனுகூலமான வழியில ஏற்படுத்துறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பல வழியில சுற்றாடல் நிபந்தனைகளை இவர் தாங்குவர். மிக உயர் இனப்பெருக்கு ஆற்றல் இருக்கும், அதால் வெற்றிகரமாக அவர் பெறுவர். சரியோ, சில இனங்களாம் ஆக்கிரமிப்பாக மாறும், அது சூழல் தொகுதியை இனப்பல்வமே பாரம்பரிய பல்வமே சிதைக்கும். அதாவது மொத்தத்தில் சொன்னால் உயிர் பல்வமே தகர்வுற பண்ணும். அதால் உயிர் பல்வமையால் உங்களுக்கு வழங்கப்படுற சேவைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு அந்த சூழல் தொகுதி தகர்வுறும். சரியான கழுத்துறையும் குளவாளையும் உதாரணம். சரி பிள்ளைகள், உங்களுக்குரிய நேரம் முடிவடைந்திருக்க பிள்ளைகள், இதுவரை பொறுமையாக இருந்து இந்த வகுப்பை கேட்டு சரியான முறையில பதிலளித்து வகுப்பிலே ஆர்வமாக பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எங்களுக்கு அனைத்து வழியிலையும் உதவி செய்கிற எங்களுடைய நியூ சயின்ஸ் கோல் நிறுவனத்தைச் சேர்ந்த எங்களுடைய நிர்வாகி அருளன் அவர்களுக்கும், எங்களுடைய கண்ணை பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற திருமதி கவிலினி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வேளையில தெரிவித்து மீண்டும் அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.